हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜாலியான ஃப்ரைடே vlog வந்து பார்க்க போறோம் சோ ஃப்ரைடேங்கிறதுனால பாத்தீங்கன்னா காலையிலேயே வர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு வெங்காயம் தக்காளி அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு வேண்டிய எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு तड़की उलंदा एन्ना वीटल पातीलना प्रयाणी सो इनकी वह वीटल वह प्रयाणी बट आना ना आकपो कूणुपे जेन्सा सर्द पाती किचन वह आक्रमितटा अगर दाखी वह समक फुल अंड फा टेस्टिया सापा समक आरमचार फ्रूट्स वजिटबल सैडल कटी यार कच्चे तो मतलब अरे पारंत ची ब्रो डैडी डैडी कटिंग हेलो यार तू पहले तू बोल 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 अंगा पर गालो हाँ निंगा अंगा समय किन्हें इवन इंगे समय पारा चेंजर वहाँ पर ये निंगे बिरयानी बिरयानी था அவங்கள ஒரு பக்கம் வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கப்ப இவரும் வந்து இவரோட பிளாஸ்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து போய் நானே சமைப்பேன்னு இறஞ்சல் பண்ணிட்டு இருந்தாரு. ரோர்தவ வீடியோ எடிட் பண்ணிரவா. பாருங்க எம்பர்சன் மிச்சவங்க பாருங்க. நான் சமைச்சு போறதுக்கு இல்ல முடிச்சிட்டேன். அதனால அவர் செஞ்சு சாப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் சொன்ன டயலாக் கரெக்ட். ரெண்டா சொன்ன டயலாக் தப்பு. டீ சார் குக் பண்றாரு. இங்க கட் பண்ணி வச்சிருக்கதெல்லாம் அவர் செஞ்சது இல்ல. இதெல்லாம் எங்க அண்ணன்கள் செஞ்சது அது. குக்கு ஒன்லி குக்கு மட்டும் தான் பண்ணுங்க. இங்க ரைஸ் ஊற வச்சிருக்காங்க. இங்க தக்காளி கட் பண்ணி வச்சிருக்காங்க. வெங்காயம் போட்டு தாளிச்சாவுது. இது வந்து பாத்தீங்கன்னா புதினா ஆஞ்சாச்சு. வெங்காயம் போட்டு பாத்தீங்கன்னா தாளிச்சிட்டு இருக்காங்க. இவ்ளோ வெங்காயமும் கட் பண்ணி கொடுத்துட்டு போய் மகராசன் அங்க உட்கார்ந்திருக்காங்க அண்ணன். இவங்க சார் வந்து ஆக்கிட்டு இருக்காங்க இப்ப பிரியாணி. சோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு ரெஸ்ட் தான். சோ நான் போய் இன்னைக்கு ஜும்மா நல்லா நல்லா ரிலாக்ஸ்டா தொழுதுட்டு குளிச்சிட்டு தொழுதுட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து வெளிய போறேன் சோ அதுக்காக நான் வந்து கிளம்ப போறேன் சைலன் காம்மா குப்பு குப்பு பண்றோம் சரியா வந்து குப்பு குப்பு பண்றீங்களா குப்பு போடாம பண்ணுங்க கம்ப்ளைன்ட்ஸ்லாம் வரல கழிச்சியா வந்து அதுக்காக தான் சூப்பர்வைஸ் பண்றதுக்காக வந்து நிக்கறாங்க ஆமா நான் அட்மிட் பண்ணிட்டேன் அட்மிட் பண்ணிருக்கியா என்ன சொல்றாங்க அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க ஆ அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க वीट समा उ please help me ya enna che veedu po mona dev senji idoda yelan vatti porran yelan vatti enna adu oh no po mona podu podu na potu avan da kalakkanuma ya pulla poda sonna alavu correct ah irukum eh soor soora irukano soor soora da irukum ana nalla irukada appa ana thingiyadhukku namma irukum aama eh nee enna da cooking kattukuradhukku naanga saapra saapra da idha acha go no no better plastic What are you doing? Hey, Hasan is cooking. Hasan is cooking. Hasan, who is this? It's a monkey. Monkey, yeah. Mint leaves. Mint leaves. Look, who is this? Thai mammal. Thai mammal. Oh, wow. Appa po. Wait. Aram chowey vlo vitti thanga pan. Ninni enna pandringa, madam? ना வந்து நீங்க ரெஸ்ட் ஆமா என்ன பண்ணி கழிச்சிங்க ரெஸ்ட் எடுக்கறீங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அந்த பேச்சுலர் சமையலுக்குள்ள நான் வந்து போகவே இல்லை ஏன்னா போனால் அவங்களுக்கு நமக்கு வந்து ஒத்து வராது நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று செய்வாங்க அதனால வந்து ஜஸ்ட் அப்பப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் இதில் ஹசனோட தொல்லை வேறு அதிகமாக இருந்தது ஃபைனலாக என் புள்ள மட்டும்தான் இங்கே நின்று ஆக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா இவ்வளோ சின்சியர் சிகாமணியா இங்கே எந்த ஜீவனம் காணும் ஆனால் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு
என் புள்ளைக்கு தான் சப்போர்ட். தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஃபைனலி ஹசன் உள்பட எல்லா ஜென்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு, உதிர்ச்சி உதிர்ச்சியா. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு கூட சொல்லலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. Much later. Wa alaikum salam rahmatullahi taala wabarakatuh. எப்போ விட அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வேலை ஆச்சு. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தொழுதுட்டு வந்துட்டாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகி தொழுதுட்டுலாம் வந்து சீக்கிரமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி பிரியாணியோடைய டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. வந்து ரெடியாகி கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பி நிற்கிறோம் அப்படின்னா மினிட்ஸ் கிச்சன் வந்து தான் வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி போக போகிறோம். ஆஃப்டர் லாங் டைம், அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் ப்ரெக்னென்சின்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போய் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க போகிறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை, ஆனால் எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ போனால் ஏதாச்சும் வந்து அவங்க வந்து நமக்காக ரெடி பண்ணுவாங்களோ, கஷ்டப்படுவாங்களோ, சும்மாவே இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. அதனாலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்கள பார்க்க போகிறது அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்லி வீடியோ கால்ஸு இல்லை வந்து என்ன கால் பண்ணி தான் பேசுகிறது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்து அவங்கள போய் பார்க்க போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டபுள் ஹாப்பியாக இருக்குது. ஸோ எதுக்காக போகிறேன் இப்போ கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே, ஸோ அதனால் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து நாங்கள் போக போகிறோம். ஸோ ரெண்டு சந்தோஷம் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஹர்ஷிதா பார்க்க போகிறோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து வனிதா சஸ் வந்து பார்க்க போகிறது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சேன். நான் செஞ்சேன்ல, அண்ணன் வீட்டில் எல்லாருமே செஞ்சாங்க. ஆனால் டேஸ்ட்டு செமையாக வந்துச்சு. ஸோ சமைக்கிறப்பே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், அதுவும் எங்கள் வீட்டு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். சரி இப்போ வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அங்கே 5 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னாங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா 4:30 மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உரகத்தில் நல்லா தூங்கியாச்சு. கடகடன்னு கிளம்பிட்டோம். இப்போ இருந்து வந்து கிளம்ப வேண்டியதுதான். சரி வாங்க இப்போ போகலாம். அங்கே போய் என்ன நடக்குது, எது நடக்குது, இடையில என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி வாங்க. இந்த பிரியாணி வந்து யாருக்காக வச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா சஸ்க்காக தான் வச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் செய்கிற பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி தான் வந்து பிரியாணி சமைத்தேன். ஸோ நான் சமைச்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ அவங்க ஜென்ஸ் சமைச்சதுனால அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், புழுதச்சி பொண்ணு சாப்பிட்றது பார்த்து சமைங்க சமைங்க அப்படின்ட்டு. ஆனால் பிரியாணி லெவல் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. வந்து நல்லா தூங்கிட்டே இருந்தார், அவரை வந்து கலப்பவே இல்லை. அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவர் ரெடியாக போகிறது வந்து காரில் தான். ஸோ இங்கே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நல்லா இருக்குது. காற்றுலாம் அடிச்சுட்டு ஈவினிங் டைத்தில் வெளியே போகிறது நல்லா தான் இருக்குது. வண்டி வெயிட்டிங்கு, என் ஹஸ்பண்ட் கோ ஃபைங்க, அதனால் போய் திட்டு வாங்க ரெடியாக இருக்கேன். வாங்க பார்த்து. ஹாய், டீயா உங்களுக்கு மட்டுமா? எனக்கு இனிமேல வண்டி ஸ்டாப் ஆகாது, நான் டைம் பஞ்சுவாலிட்டி கரெக்ட். பரவாயில்ல, திட்டுவீங்க நினைச்சேன். டீ வேணுமானு கேட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீ என்ன குறை சொல்ல மாட்டேல்ல, அவங்களால தான் லேட்டு அப்படின்னு. அப்படி ஸோ போகிற வழியில் வந்து எல்லாருக்கும் வந்து டீ வாங்கிட்டு கொஞ்சம்
நல்லா ரிலாக்ஸ்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு நாளைக்கு வந்து மீலாது நபிக்காக லீவ் விட்டுருந்தப்போ நடந்த எல்லா சம்பவமும் தான் இது. ஆனால் இந்த ரெண்டு நாளும் எப்படி போச்சுனே தெரில. எதனால் அப்படின்னா அண்ணன்லாம் வந்திருந்ததுனால ரொம்ப சூப்பராகவே போச்சு, செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போச்சு. ஏன்டா இந்த நாள் முடியுது அப்படின்னு கூட இருந்தது. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து தான் வந்து துபாய் பக்கம் போயிட்டுருக்கோம். எப்போ போய் சேருவோம்? 6 மணியா? கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லுறது? சொந்த கதை சோக கதை நெஞ்சுக்குள்ள நிக்கிறது, கண்ணில் கண்ட அத்தனையும் கதையாய் போனது. இது போல் ஊரிலே நாயேது இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்களே செம்ம ஜாலியா போகும். ஸோ போற டிராவல் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா போச்சு, ஃபன்னா. ஹசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தூங்க கலக்கத்தோட வந்துட்டு இருந்தாரு. ஸோ அப்புறம் நல்லா ரிஃப்ரெஷ் ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணது எங்கன்னு பாத்தீங்கன்னா கார்ல தான். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹசனை வந்து ரெடி பண்ணுறது ஃபுல்லாக காரில் அப்படின்ட்டு. அங்கே பாரு அம்மா அப்பா தூங்குது. வாவ் ஹசன், தொல்ல பண்ணாங்க. பியூட்டிஃபுல். மறுபடியுமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 4 நிமிஷம் மாதிரி இருக்கணும் போய் சேர்றதுக்கு. 5 மணிக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து 5:44 ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து கேக் கட் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கட் பண்ணியிருந்தாலும் கட் பண்ணியிருந்தாலும் சொன்ன மாதிரி வாங்கி சாப்பிட்டுதான் வந்துடும். இந்த டைம் வந்து வனிதா சிசா அவங்க வீட்டில் செய்யல, அவங்களுடைய ரிலேஷன் வீட்டில் செஞ்சுருந்தாங்க. அதனால வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆனால் வனிதா சிஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் நின்னதை வச்சு நாங்களாக புரிஞ்சிட்டது இன்னும் யாரும் வரல, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. Where are you going, baby? Mama! நாங்கள் கீழேருந்து வரப்பயே மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா வந்து பார்த்துட்டா. ஸோ பார்த்துட்டு ஹசனை வந்து பார்க்கறதுக்காக ஓடி வந்து. அழகு செம்ம க்யூட்டாக இருக்குது இன்னைக்கு. அப்படியா? எனக்கு கூட இந்த செயின் கொடுத்துருக்கு. யாருமா? நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. ஹசன், ஹூஸ் திஸ்? ஹசன், ஹூஸ் திஸ்? ஹூஸ் திஸ்? வனிதா ஆண்டி. ஹூஸ் திஸ் ஆண்டி? அவன் தூக்க கலகத்துல இருக்கான். லேட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, வாங்க வாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹர்ஷிதா குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த மாஸ்க் எடுத்துட்டு வந்து ஹசனுக்கு வந்து போட்டு விட்டான். செம க்யூட்டாக இருந்துச்சு. ஹசன் வந்து எது போட்டு விட்டாலுமே வந்து கழட்டிடுவார் உடனே. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே வச்சுருந்தாரு. ஹர்ஷிதாக்கு கொடு, அவருக்கு கிஃப்ட் பைத்தியம். உனக்கு தாண்டி தங்கம் வாங்கிக்கோ. சொல்லு, ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. திஸ் இஸ் ஃபார் யூ. ரெண்டு பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, மாஷால்லா. என்ன சிரிப்பா இருக்கு ஹசனை பாக்கிறதுக்கு. ஹர்ஷி, அதை ஓபன் பண்ணி பாருடா. அது போறதுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. நாங்க போனோம் தான் ஓபன் பண்ண சொல்லிருக்காங்களா? சைஸுக்காக தான்.
ஹர்ஷிதா வந்து ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த பட்டர்ஃப்ளைலாம் வச்சுட்டு சூப்பராக இருந்தாங்க. ஸோ ஹசனும் ஹர்ஷிதாவும் வந்து செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வனிதா சிஸை வந்து பார்க்குறேன். ஆக்சுவலி வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் டைம் வந்து பார்க்க வரேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வந்தப்போ அவங்கள என்னால் பார்க்க முடியாமே போயிடுச்சு. ஸோ வனிதா சிஸை வந்தாச்சு, நல்லபடியாக கேக்கும் கட் பண்ணியாச்சு. பாப்பா வந்ததுலேருந்து வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறோம். செகண்ட் டைம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் அன்னைக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து பிரியாணி கொடுக்க வந்தேன் இல்லையா, அப்பயே எனக்கு நியூஸ் தெரியும். ஆனால் வந்து சொல்லலை யார்கிட்டையுமே, அவங்க யார்ட்டையும் சொல்லாதுன்னா நானுமே வந்து அந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லலை. ஸோ அப்போ வந்து இவங்க மீட் பண்ணணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் வந்தேன், ஆனால் யாரால முடியல சர்ப்ரைஸ் பண்ண முடியல. நீங்கள் வெளியில் போயிட்டீங்கள, அப்புறம் அவங்க பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வனிதா சிஸை வந்தாங்க, இப்போ வந்து செகண்ட் டைம் இல்ல. ஆனால் வந்து பாப்பா பெருசாகி இப்போதான் நாங்கள் வந்து இந்த ஷேப்ல பார்க்கணும் தான் நான் சொன்னேன். நான் ரொம்ப கியூட்டா அழகாயிட்டா வராங்க என்னன்னு தெரியல. நான் பார்த்ததும் முடிச்சது வந்து யாரும் ஹர்ஷி பாப்பா ஸ்பாட்ல வந்து மீட் பண்ணியாச்சு. ஃபைனலி சாஜி சிஸ் வந்தது எங்களுக்கு ஒரு பயங்கர ஹாப்பி. எங்க ஃபேமிலியில ஒருத்தர் தான் சாஜி எல்லாம் இன்வைட் பண்ணணும்னு அவசியம் சொல்லிட்டாங்க. நீங்களாம் போன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்கன்னு சொல்லுங்க நாங்க வந்துடுறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்டா தான் வந்துட்டாங்க. பர்த்டே டெக்கரேஷன்லாம் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வீடு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாகவும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல ஜாலியாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அங்கே குழந்தைங்க நிறையா வரும். ஹசன் குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணார், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்குறப்போ. இதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாக்கு வர கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் வாங்கி வச்சுட்டு இது ஹசன் கிஃப்ட்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு தெரிஞ்சாரு. ஹர்ஷிதா கிஃப்ட் நாட் யுவர் கிஃப்ட், கிவ் டு ஹர்ஷிதா. நோ, சே ஹாய் ஆண்டி. புதுசு புதுசா என்ன கிஃப்ட் வருதோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்க அப்பார்ட்ட பாத்தீங்கன்னா பத்திரம் பண்ணிட்டு இருந்தாரு ஹசன் குட்டி. ஸோ இந்த கிஃப்ட் வந்து நல்லா பெருசா இருக்கும், அந்த ரெட் கிஃப்ட வச்சுட்டு இதை தூக்கிட்டு வந்து ஒளி வச்சுட்டு இருந்தாரு. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அவர் பண்ணுற விஷயத்தெல்லாம். ஸோ சாப்பாடு பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே வெளியில் தான் வாங்கியிருந்தாங்க, பட் ஆனால் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிஷ் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, பரோட்டா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்னா, சிக்கன் 65, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா KFC வாங்கியிருந்தாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எல்லா குழந்தைங்களும். அது மாதிரி ஸ்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட்லாம் வச்சு ரொம்ப நல்லாவே கவனிச்சாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்த்டே பார்ட்டிக்கே என்ட்ரானதே நாங்கள் தான் லாஸ்ட்டுன்னு நினச்சோம். ஆனால் ஃபஸ்ட்டாக நாங்கள் தான் போயிருந்தோம். அண்ணனுங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இங்கே வரோன்னு பிளான் பண்ணாததுனால அவங்களுக்கு வந்து தெரியல, அதனால் வந்து அவங்க மேலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அவங்க வரல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்தாங்க வனிதா சிஸ். அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹசனுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹசன் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாங்கிட்டாரதை. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் 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 ஹசன், இந்த வீடியோ ஃபுல்லாகவே நல்லா ஜாலியாக ஃபன்னாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போன டே அது, அதை தான் உங்ககிட்ட வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி, நீங்களும் நல்லா ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணட்டும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சம்பலில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய்.